தண்டரவாய் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற படம் கேப்டன் ஆர்யா சக்தி சவுந்தரராஜன் காம்பினேஷன்ல தொடர்ந்து ரெண்டாவது படம். முன்னாடி டெடி பண்ணாங்க, ஒரு டெடிபேர் இவரோட பயணப்படுற அந்த எமோஷனல் ஸ்டோரி இப்போ வந்திருக்கிறது. ஒண்ணுமே இல்லைங்க, பிரடேட்டர் பிளஸ் அசுரன் இஸ் ஈக்வல் டு நம்ம கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். கேப்டன்னாலே நமக்கு ஒரு சின்ன ஒரு பற்றுதல் உண்டு அந்த பேர் மேல. பிகாஸ் மகேந்திர சிங் தோனி கேப்டன், விஜயகாந்த் கேப்டன், ரெண்டு கேப்டனை பார்த்துட்டு இந்த கேப்டன் எப்படி இருக்க போறாருன்ற ஒரு ஆசையில தான் உள்ள போனோம். வாங்க வாங்கன்ற மாதிரி தான் கேப்டன் இருந்துச்சு. ஆக இந்த படம் பிரடேட்டர்னு சொல்லிட்டேன், எப்படி இருக்கும் தெரியும். ட்ரைலர் பார்த்து எல்லாருக்குமே தெரியும், இது வெளியிலேருந்து வந்திருக்கிற ஒரு கிரீச்சருக்கும் அங்க இருக்கிற மிலிட்ரிக்கும் நடக்கிற சண்டே அப்படின்னு. அங்க அவங்களெல்லாம் லீட் பண்ணி போற கேப்டனா இருக்கிறது யாருன்னு கேட்டா ஆர்யா. அதிகப்படியா படத்துல கேப்டன் கேப்டன் அப்படின்ற சவுண்ட் தான் அதிகமாக கேட்கும். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சவால். அதுவும் நம்ம ஊரில் பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரியான சிஜி ஒர்க்ஸ் விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸோட பண்ணால் மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். தெரிஞ்சே தைரியமாக இந்த களத்தில் இறங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சக்தி சவுந்தரராஜன் டேரக்டரை ஆர்யாவை சப்போர்ட்டுக்கு எடுத்திருக்காரு. அஜானு பாகுவா வெல் பில்ட் ஃபிசிக்கா ஆர்யா இந்த ரோலில் அப்படி சொன்னோன்னே அப்படி சூட் ஆகக்கூடிய நிலமையில தான் இருக்காரு ஆர்யா. பட் அதுதான் தாண்டி படம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் பார்த்து கேட்டு படித்து நொந்து நம்ம எல்லாம் வெந்து போன பல படங்களுடைய மேலைநாட்டு படங்கள் வெப்சீரிஸோடைய காம்பினேஷன் தான் இதுன்னு சொல்லலாம். ஏனென்றால் ஒரு டீம் ஆஃப் மென் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு டீம் அவங்க வந்து இதை போய் எப்படி தடுத்துட்டு வராங்க உள்ளே வராமல் நிறுத்துறாங்கன்ற இந்த கதையை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வச்சு நம்மளை பொறுமையாக பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல வச்சு சக்தி சவுந்தரராஜன் கொஞ்சம் சிரமப்படுத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக இந்த படத்தில் ஆர்யா கேப்டனாக இருக்காரு, அவருக்கு இல்லை நாலு பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் ஹரி சுத்தமனும் இருக்காரு, கோகுல் இருக்காங்க. இந்த டீமே வந்து ஒரு எதற்கும் பயப்படாத டீம். கேப்டன் பார்த்து பாருங்க அப்படின்னு சொல்லி இறங்குற டீம். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் கிடைக்கிது. அந்த அசைன்மெண்ட் போனப்போ ஹரி சுத்தமன் இறந்து விடுகிறார். அவர் மீது ட்ரைட்டர் துரோகி அப்படின்ற பட்டம் வருது. ஏன்னா ஆர்யாவையும் சுட்டுட்டு தன்னையும் சுட்டுட்டு சாகிறாரு. அது செக்டார் 43 இடத்துல நடந்திருக்கிற இந்த விஷயம் இது என்ன அப்படின்னு நினைக்கும்போது ஆர்யாவுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவர் வெறும் டீச்சராகவே இருக்காரு. களத்துக்குள்ள போல இந்த நேரத்தில் சிம்ரன் அங்கே வராங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா ரிசர்ச் அப்படின்றாங்க. பேரளவில் ரிசர்ச், அவங்க என்ன ரிசர்ச் பண்ணுறாங்க ஏது என்னன்றது அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. அங்கே வந்து திடீர்னு ஐயா செக்டார் 43 போனோம் வாங்க துணைக்கு வாங்க நீங்கள் அப்படின்னு திடீர்னு ஆர்யாவை கூப்பிட்டு போகிறாங்க. போகிற இடத்துல பார்த்தா இந்த கிரீச்சர் வந்து நிற்கிது. இது டைனோசரா ஆக்டபஸா இல்லைனா வந்து ஒரு ஒரு ப்ரிமிட்டிவ் மங்கீஸா என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு குழப்பம் வருது. இந்த மாதிரி கிரீச்சரை பார்த்தா ஒரு பயம் வரணும் நமக்கு பேசிக்கலாக. இந்த படத்தில் ஜாலியாக நம்ம சிரிக்கணும், வாங்க பக்கத்தில் உட்காருங்க, வாங்க சாப்பிடலாமா வாங்க பழகலாமான்ற ரேஞ்சில் அந்த கிரீச்சரை வடிவமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்ததே நடக்குது. என்ன அப்படின்னா அங்கே போகிறாரு ஆர்யா, தனி ஒரு மனுஷனோட ஃபைட் பண்ணுறாரு, சுற்றி இருக்கிறவங்கலாம் ஹெல்ப் கேட்குறாரு, தனியாக எல்லாத்தையும் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறாரு மிஷினை. கடைசியில் பார்த்தா இல்லைங்க, இந்த மினியேட்டர்ஸ் அப்படின்றது தான் இதனோட பேர்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க. அது சோறும் வைக்கிறாங்க பேரும் வைக்கிறாங்க அந்த அனிமலுக்கு. இறுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் ராஜா ஒன்று இருக்குங்க, அது தாங்க அதை ஒழிச்சா தாங்க எல்லாம் ஒழியுன்றாங்க. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு மெசேஜை சொல்லணும் ட்ரை பண்ணுறாங்க. அதாவது பொல்யூஷன் சுத்தமாக இருக்கணும், மண் வளத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக ஒரு இடைச்செருகல் ஒன்று வருது. அதை தாண்டி இறுதியில் அந்த மான்ஸ்டரை என்ன பண்ண போகிறார் இவர் அப்படின்றது தான் மேட்ரு. அது தண்ணிகளில் இருக்கிற ஆக்டோபஸ் அது தரைக்கு வந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மினியேட்டர்ஸ் எல்லாம் தரையில் மட்டுமே சண்டை போடுது, அடிக்குது, உதைக்குது, குத்துது, எல்லாம் பண்ணுது. என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இறுதியில் ஆர்யா எப்படி ஜெயிக்க போகிறோம் நான் ஓரளவுக்கு தோராயமாக புரிஞ்சுட்டு தாங்க வந்தேன் படத்தில். வெல் இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஆர்யா வழக்கமாக ஸ்டிஃபாக வந்து ஒரு பப்ளியாக நல்லா நடிச்சிருக்காரு. சார்பேட்டா ஆர்யா வாயுது அப்படின்னு சில இடங்கள்லாம் கேட்க வைக்கிறாரு. இதை தாண்டி ஐஸ்வர்யா லக்ஷ்மி அப்படின்றவங்க தான் கதையின் நாயகி சொல்கிறாங்க. படத்தில் அவங்க வந்து சில சீனில் வராங்க, பல சீனில் காணாமல் போயிடுறாங்க. அண்ட் சிம்ரன் எதுக்கு வராங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, பார்க்குற நமக்கும் புரியலை அப்படின்னு சொல்லலாம். ஹரி சுத்தமன் கேரக்டர் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய பேசப்பட்டது ஹரி சுத்தமனை பற்றிலாம். ஆனால் ட்ரைலர்லாம் நிறையா காட்சிகள் அவருக்காக வைக்கப்பட்டிருந்தது. பட் படத்தில் பார்க்கும்போது அவர் அப்படின்றதுக்குள்ள ஹரி சுத்தமன் காணாமல் போயிடுறார். மினியேட்டர்ஸ் கூட கம்மியாக ஸ்க்ரீனில் வராரு ஹரி சுத்தமன். இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. முயற்சி பாராட்டத்தக்கந்த முயற்சி, ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்துட்டு வரணும். பட் எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னா, இதே இயக்குனர் சயின்ஸ் ஃபிக்ஷனை தொட்டு பல படங்கள் பண்ணக்கூடியவர் தான். நம்ம பார்த்துருக்கோம் மிருதன்ற ஒரு படம் பண்ணார், அதில் வந்து யார் அந்த மிருகம் கடிக்குதோ அவர் வந்து அந்த மிருகமாக மாதிரி அடுத்தவங்களை பழி வாங்குவார், மேனேட்டர் மாறுவாருன்னு சொல்லக்கூடிய ஒரு பல ஆங்கில படங்களில் பார்த்த படத்தை எடுத்து ஒரு நம்ம ஊர் ரொமான்ஸ் அது உள்ள புகுத்தி அதுக்குள்ள கதையை நகர்த்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தார் மிருதனை. ஸோ நமக்கே ஆக ஒரு டிராஃபிக் போலீஸ் இவ்வளோலாம் பண்ண முடியுமா அப்படின்ற லெவல்லலாம் அந்த படத்தில் ஒரு எமோஷனல் லேயர் அப்படி சைடில் நமக்கு ஓடிச்சு ஒட்டி உள்ளே பார்த்தோம். இன்ஃபேக்ட் டெடியே எடுத்துக்கோங்க, டெடிலையும் ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று அந்த டெடிக்கும் ஆரியாக்கும் இருந்ததை நம்ம பார்த்தோம். இந்த விண்வெளி பயணம் பற்றி அவர் எடுத்த படத்துலையும் பார்த்தோம். அந்த அப்பா மகன் ஜெயம் ரவியும் அவர் மகனுக்கு ஆனந்த ஒரு சென்டிமெண்ட்டும் அதில் நிறையா இருந்துச்சு. பட் இதில் என்னென்னா
யாருக்குமே எந்த ஒரு பெரிய பேக் ஸ்டோரியும் இல்லை. ஆர்யா அனாதியாக இருந்திருக்காரு, நான் வந்துட்டேன் அப்படின்றது. ஏன் அவரை தான் கட்டிப்பேன் அப்படின்றத வந்து ஐஸ்வர்ய லட்சுமி சொல்கிறது லாஸ்ட்டில் சொல்ல வரும்போது படமே முடிஞ்சு போயிடுது. அண்ட் சிம்ரனுக்கும் அந்த ரிசர்ச் எதுக்காக அது தேவை அப்படின்ற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அண்ட் இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அவங்க மீட்டிங் அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம ஒட்டாமல் வெளியே நின்று பார்க்குறோம், ஒரு செயற்கைத்தனம் மிகுந்திருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த இடத்துல நமக்கு வருது. படத்தினுடைய பலம்னு சொன்னால் யுவாவை சொல்லலாம், ஓரளவுக்கு கேமரா நல்லாவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஒயிட் ஸ்க்ரீன்ஸு, ட்ரோன் ஷாட்டு, மேலே அந்த ஃபாரஸ்ட்டை காட்டுற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு. நம்ம இம்மானோட பிஜிஎம்ஸ் நல்லா இருக்கு. மிச்சபடி பாடல்களை கேட்கும்போது இது மிருதனா இல்லை வந்து இதுவா அதுவா அப்படின்னு அவருடைய முன்னாடி பட காம்பினேஷன் நமக்கு சின்ன குழப்பம் அந்த இடத்துல வந்துருது. சிஜி நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் குடாவின் பெட்டர், பட் கிவன் த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் ஓகே பாசிபிள் அப்படின்னு சொல்லிடலாம். பட் அகேன் கமிங் பேக், இதில் கோகுல் நடிச்சிருக்காரு. கோகுல் வந்து நிறைய படங்கள் அது வந்து அம்புலியில் கூட பார்த்துருக்கோம். ஒரு வித்தியாசத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய கோகுல் இது சாதாரண ஒரு ஆஃபீஸராகவே வந்துட்டு இந்த படத்தில் வந்து தாண்டி போகிறாரும்போது கோகுல் வந்து ஒரு யூஎஸ்பி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் பல காட்சிகள் வந்து இந்த ராணுவம் சார்ந்த காட்சிகள் அஞ்சு பேர் அப்படின்னு வந்து நாங்கள் ஒரு அஞ்சு பேர், எங்களுக்கு எதுக்குமே பயம் கிடையாதுப்பா அப்படின்னு நிற்கிற மாதிரி ஒரு அஞ்சு பேராகவே இவங்களை காமிச்சிட்டு இருக்காங்க. குட் ஹவ் பீன் ஹேண்டில் இன் அ பெட்டர் மேனர் அப்படின்னு சொல்லலாம். சில காட்சிகள்லாம் வந்து பார்ப்பதற்கு நல்லாவே இருக்கும். ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டாக இருக்கட்டும், இல்லை மேலேருந்து கீழே காட்டக்கூடிய சில விஷயங்கள் ஆகட்டும் நல்லா இருக்கு. அனிமலை வடிவமைச்ச விதம் இன்னும் கொஞ்சம் பயத்தையும் சீட் நுனிக்கு கொண்டு வர மாதிரி இருந்தால் நிச்சயமாக வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா பார்த்ததே பல தடவை பல வேரியேஷன்ஸில் பலதை பார்த்துருக்கோம். எங்கள் பாஷாவை நம்ம பார்க்காத வேரியேஷனாக எத்தனை வேரியேஷன் எத்தனை நிறைய நடிச்சு பார்த்துட்டாங்க. அதில் சில பாஷாக்களையும் நாம் ரசிச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதை ரசிச்சிருக்கலாம். அது அந்த கனெக்ட் நமக்கு டக்குன்னு உள்ளே வராததன் காரணத்தினால் அது எங்கேயோ வந்து அது ரெண்டு தண்டவாளத்தின் ரெண்டு சைடு மாதிரி தனியாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. படம் ஒரு பக்கம் போது நம்ம இந்த சைடு பார்த்துக்கிட்டே இருக்கோம், ரெண்டு நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சக்தி சவுந்தரராஜனுடைய முயற்சி நிச்சயமாக வந்து ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரணும், ரெகுலரான மாஸ் மசாலா படங்களை கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்களை எடுத்துகிட்டு வரல. பட் அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒட்டக்கூடிய வகையில் நம்மளை உட்காந்து வச்சு பல விஷயங்களை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து மெயினாக சொல்லணும்னா ஆர்யா வந்து ஏதோ பண்ண போகிறாருங்க ஹீரோ, ஏதோ அது நான் பயணப்படுற விஷயம். ஏன்னா நமக்கு முதல் தெரிஞ்சு போச்சு என்னென்னா அந்த மினியட்டாஸா அவங்களை அழிக்க வேண்டியது ஆர்யாவின் கடமை. அதை கண்டிப்பாக அழிக்க போறாரு ஹீரோ, அதுவும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஹீரோ அதை நான் செய்யணும், ஆனால் அந்த இடைப்பட்ட பயணம் இருக்குல்ல, அது எப்படி அது எந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் செய்கிறாரு அப்படின்னு சொல்ற விதம் இருக்குல்ல, அந்த இடம் தான் நமக்கு லைட்டாக வந்து ஐயோ தலைவா நீங்களும் அதே தானா, அதே ஃபார்முலா தானா, ஃபார்முலா ஃபில்மா மாறுதா அப்படின்ற ஒரு எண்ணங்களும் நமக்கு வராமல் இல்லை இந்த படத்தை பொறுத்த மட்டும். ஆக ட்ரைலர் சூப்பராக இருந்தது கேப்டன், நிறைய விஷயங்களை நமக்கு சொல்ல வந்துச்சு கேப்டன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எக்ஸிக்யூஷன் அப்படின்னு வரும்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல அது பிசகிருச்சா இல்லை நம்ம அது ஒட்டலையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் அப்படின்னா நிறைய கன்விக்ஷன் வேணும் அதில், அது வந்து சொல்லக்கூடிய விதங்களே நான் இது முன்னாடி செஞ்சிருக்காரு. நம்ம நல்லாவே பண்ணி காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். மிருதன் மாதிரி படம்லாம் தமிழில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த டெடி அது கூட நம்ம வந்து சொல்லியாகணும், இவருடைய படங்களில் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்துகிட்டு அது பயணப்பட்ட விதமும் அற்புதமாக இருந்தது. பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பிரதர் இல்லை பிரதர், முந்தைய படங்கள் சூப்பர் பிரதர், இந்த படம் இன்னும் கொஞ்சம் வந்து நாங்கள் எதிர்பார்த்தது வேற பிரதர், நாங்கள் இன்னும் கொஞ்சம் என்கிராசிங்காக ஒரு ஆக்ஷன் பேக்டாக ஒரு வேறொரு களத்தை எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்குது. நம்ம ஏன்னா அந்த மினியேட்டர் நைட் வந்து தப்பிக்கிறது, அப்புறம் அந்த குட்டி குட்டி சிலந்தி வந்து உள்ளே வந்து ஒரே ஒரு சிலந்தி உள்ளே வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பகீர் நம்மளோட பார்க்க வைக்கிற மாதிரி இல்லைனா வந்து ஒரு அழுத்தம் திருத்தமாக சில விஷயங்களை சொல்லக்கூடிய பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஆர்யா வந்து மெனக்கெடலுக்காகவும் ஏதோ ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை தொற்றுக்காகவும் சொல்கிறதுக்காக நம்ம வந்து திரையரங்கை உட்காந்து இந்த படத்தை பார்க்கலாம். பட் குட் ஹவ் பீன் ஹேண்டில் இன் அ மச் 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 பெட்டர் வே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இந்த கேப்டன். இது ஒரு வைஸ் கேப்டனாக கூட இல்லை அப்படின்னு தான் கடைசியாக சொல்லி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஆர்யாவின் கேப்டன் திரையரங்குகளில் சக்தி சவுந்தரராஜனுடைய மற்றும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம்.